வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சஸ்திரா என்பது பாரம்பரிய இந்திய கட்டிடக்கலையின் ஒரு பகுதியாகும் இது நிலத்தின் மற்றும் கட்டிடங்களின் அமைப்பை சீரமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது குறிப்பாக காளி அம்மன் கோயில்கள் போன்ற தேவாலயங்களை அமைக்கும்போது வாஸ்து சாஸ்திரத்தின் சில முக்கிய கோட்பாடுகளை பின்பற்றுவது அவசியம் இதன் மூலம் ஆலயத்தின் சக்தியை அதிகரித்து அதில் வழிபடும் மக்களுக்கு ஆன்மீக பலன்களை பெற உதவலாம் காளி அம்மன் கோயிலை அமைப்பதற்கான வாஸ்து விதிகள் திசை காளி அம்மன் கோயிலைக் கட்டும்போது போது கோயில் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் இருக்க வேண்டும் காளி அம்மன் ஒரு தெய்வமாக அழிவு மற்றும் நல்வழிக்கேற்ப தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதை நினைவில் கொள்ள வேண்டும் வடக்கு திசை அல்லது வடமேற்கு திசை அழிவும் பாதுகாப்பும் சமநிலையுடன் வெளிப்படும் திசையாக கருதப்படுகிறது காளி கருவறையின் இடம் காளி கருவறை அதாவது காளி அம்மன் சிலை இருக்கும் இடம் கோயிலின் நெடுப்பகுதியில் மூலஸ்தானம் இருக்க வேண்டும் இதற்கு சுற்றியுள்ள பகுதிகளில் தேவையான வாஸ்து சிருஷ்டிகள் சரியான முறையில் அமைய வேண்டும் காளி நுழைவு காளி கோயிலின் நுழைவு கதவு கிழக்கு அல்லது வடக்கு திசையில் அமைக்க வேண்டும் கிழக்கு திசை சூரிய உதய திசையாகவும் ஆற்றல் வழங்கும் திசையாகவும் கருதப்படுகிறது இங்கிருந்து வரும் ஒளி மற்றும் சக்தி ஆலயத்திற்கு நல்ல பலன்களை வழங்கும் கோயிலின் பரப்பளவு கோயில் அமைப்பதற்கான பரப்பளவு சரியான அளவிலானதும் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வீடுகளின் மற்றும் ஆலய கட்டுமானத்திற்கு உரிய பரிமாணங்களின் அடிப்படையிலானதாயிருக்கும் காளை கோயிலின் பரப்பளவு அதன் உருவாக்கம் இடத்தில் பிராண சக்தி சீராக பாய்ந்து கொண்டிருக்குமாறு கவனிக்க வேண்டும் நீர்நிலைகள் கோயிலின் அருகில் கிணறு துளசி மடம் அல்லது நீர்நிலைகள் அமைக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரம் இது பிராண சக்தியை காளை வடிவில் ஏற்க உதவும் என்று கூறுகிறது நவரத்தினம் அல்லது கன்னியாஸ்தபனம் கோயிலின் பிரதான ஸ்தம்பங்களின் கீழ் நவரத்தினங்கள் அல்லது மற்ற தூய்மையான பொருட்கள் புதையல் வடிவில் வைக்க வேண்டும் இது ஆலயத்தின் சக்தியையும் காளியின் ஆற்றலையும் பூரணமாக செயல்படுத்தும் என்று கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் காளி அம்மன் கோயிலின் சீரமைப்பு வாஸ்து சாஸ்திரத்தின் விதிமுறைகளை பின்பற்றி காளி அம்மன் கோயிலை அமைக்கும் போது கோயிலின் அமைப்பும் அதன் இடங்களும் சரியாக இருக்கும் போது மக்களுக்கு அதிக ஆன்மீக பலன்களை வழங்கும்